ஸோ ஹேகேஸ் நான் அவங்க இன்னத்துலேருந்து என்ன பானி சின்னிக்கு வந்து யோக சாஸ்திரம் ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில பயிற்சி முறைகளை வந்து அவர் சொல்ல சொல்கிறார் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து இந்த காரியங்கள் இவர்கள் தான் செய்யினவர்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியுமா ஒரு சில அவங்க சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்கு இந்த நூலை நீங்கள் மேற்கோளாக தாராளமாக காட்ட முடியும் அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிராணாயாமம் நாடி சுத்தி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அதை எப்படி பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணணும் எத்தனை முறை பண்ணணும் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் இருந்தால் மூணே மாதத்துக்குள்ளே நமக்கு எல்லா சித்தியும் அடைய முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் சரி எப்படி ஆரம்பிக்கிறார் சங்கிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாது ஞானி அவர் தான் போய் தத்தாத்திரையர்கிட்ட கேட்குறாரு இல்லைங்களா அப்போ இப்படி வார்த்தையை ஆரம்பிக்கிறாருன்னா சங்கிருதி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக திருத்தமாக பொறுமையாக கேளு நான் சொன்னதை சொன்னபடியே நீ பயிற்சி பண்ணுற அப்படின்னு சொன்னால் உனக்கு எல்லாமே வாய்க்கப்படும் ஸோ அட்டென்ஷன் இஸ் மஸ்ட்டு ஸோ அதுதான் அவர் முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார் இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை யார் செய்யலாம் இந்த யோகா கிடையாது இந்த குனிஞ்சு நிமிடறது இல்லை யோகம் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த யோகம் அப்படிங்கிறத யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா யார் வேணாலும் செய்யலான்டர் இளம் வயது உள்ளவர்களா செய் வயதானவர்களா செய் நோய்வாய்ப்பட்டவர்களா செய்யே ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எந்த ஜெண்டர் பயஸ் கிடையாது எந்த விதமான அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட்டு யங் ஓல்டு எதுவும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் சொன்னதை சொன்னபடி செஞ்சேனா உனக்கு சித்திக்கும் சித்தி அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சொன்னதை சொன்னபடி செஞ்சேனா அது பாட்டுக்கு வேலை செய்யப்போதியா அதில் வந்து பிரச்சனையும் கிடையாது இதில் சமய கோட்பாடுகள்லாம் சொல்கிறார் பாருங்க நீ வந்து பிராமணனாக இருந்தாலும் சரி நீ ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் சரி பௌத்தனோ ஜெயினோ காபாலிகனோ இல்லை மத மத நம்பிக்கையே இல்லை நீ ஒரு நாத்திகவாதியானாலும் சரி நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ சொன்னதை சொன்னபடி செஞ்சேனா அது வேலை செய்யும் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும் உன்னுடைய புத்தியும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் வெறுமனே வேஷம் கட்டுறதுனால ஒரு பயணம் இல்லை அந்த வார்த்தையும் சொல்லிட்டார் சரிங்களா வெறுமனே வேஷம் கட்டுறேன் நீ ஒரு பட்டையை போட்டாலும் சரி நாமத்தை போட்டாலும் சரி உடம்பு பூரா சாம்பளை பூசிட்டு சுற்றினாலும் சரி இல்லை பெரிய பெரிய கொட்டை கழுத்தில் விட்டுட்டு சுற்றினாலும் சரி ஒரு பயணம் கிடையாது வாயோயாமல் நமச்சி வாங்கி சொல்லிட்டு இருந்தாலும் சரி இல்லை எல்லா தீர்த்த தலங்களுக்கும் போயிட்டு வந்தாலும் சரி உளுந்து சாமி கும்பிட்டாலும் சரி ஒரு பயனும் கிடையாது ஏன் இதெல்லாம் உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதற்குன்னு உண்டான பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதை நீ செஞ்சேனா மட்டும்தான் அது வேலை செய்ய வேலை செய்யும் செய்யாமல் வெறும் வேஷம் கட்டிட்டு இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி சுற்றுறதுனால ஒரு பயனும் கிடையாது அப்போ இந்த மாதிரி ஊரை ஏமாற்றிட்டு சுற்றுறவங்களும் நிறைய பேர் உண்டு அப்போ அவங்க வந்து வெறும் வேஷம் போட்டிருப்பான் வாயோயாமல் பேசுவாங்க நிறைய பேர்த்த வந்து தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக மக்களை ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உண்டு நீ அவனை நம்பிட்டு நீ அவங்ககிட்ட போய் நின்ன அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி அழிஞ்சு போகிறானோ அதே மாதிரி நீயும் அழிஞ்சு போயிடுவேன் அதனால் குரு சொல் பேச்சு கேட்டு நீ சரியாக நடக்க வேண்டும் இப்போ நான் குரு யார் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்து கேள்வி கேட்பீங்க இந்த நூலே குரு நூல் தான் சரிங்களா குருவாக தத்தாத்ரேயில் இருந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி இவரையே இந்த நூலையவே குருவாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா அவர் தெளிவாக திருத்தமாக சொல்லியிருக்கார் என்ன பண்ணணும் என்ன எதுங்கிறது ஸோ அந்த தெளிந்த நற்குரு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தெ கேட்டுக்கிட்டு திருத்தமாக கேட்டு அவர் சொன்னதை சொன்னபடியே செய்வதே சத்தியம் அப்படி நடந்தே நான் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறார் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் இப்போ வந்து உனக்கு அந்த யோக பயிற்சியை நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்போ உபதேசம் பண்ணும்பொழுது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிரவேச அவஸ்தை அப்படிங்கிறார் பிரவேசம்னா என்ன உள்புகுதல் முன்னாடி போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அவஸ்தை அப்படின்னு சொன்னால் என்ன துன்பம் எந்த ஒரு காரியத்தையும் பழக்கம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் புதுசாக செய்யப்போகும்பொழுது என்னாகும் துன்பம் அப்படிங்கிறது நேரும் அப்படிப்பட்ட துன்பங்களில் ஐந்து வகையான துன்பங்கள் இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா தான் அதை அதை நீ வந்து நீக்கிட்டு உன்னோடைய பயிற்சிகள் நீ சரிவர செய்ய முடியும் ஸோ அப்போ அந்த அஞ்சு வகையான துன்பங்கள் என்னென்ன முதல் துன்பம் அலட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடாது இது ஈஸிங்க அது தெரியுங்க பண்ணிக்கலாங்க அப்புறம் போட்டுங்க பார்த்துக்கலாம் இருக்கிற போலப்புக்கு இது வேறு நமக்கு வருங்க இந்த மாதிரி பல அடுக்குகள் வெப்பம் தெரியுமா முத விஷயமா அதுதான் ஸ்லகினஸ் அலட்சியம் ஸோ இந்த அலட்சியம் தான் உனக்கு இருக்கக்கூடிய முத பிரச்சனை சரிங்களா ரெண்டாவது நொட்டை பேசுறதுக்குன்னே யாராவது கூடு இருப்போம் தெரியுங்களா அவங்ககிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா உருப்படவே மாட்டோம் அவன் உருப்பட மாட்டான்னு அவனுக்கும் தெரியாது உங்களையும் சேர்த்து அவன் பக்கம் எழுதுவான் எதா இருந்தாலும் அதுங்க அது கஷ்டங்க அது இது இப்படிங்க அதில் அந்த பிரச்சனைங்க ஏய் எனக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டியும் சேர்த்து நீ கெடுத்து விட்ற அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் கூட நீ இருக்காதே அப்படிங்கிறார் அவங்க கூட பேச்சே வச்சுக்காதே அப்படிங்கிறாரு இதுதான் ரெண்டாவது அவஸ்தை மூணாவது மந்திர ஜபம் ஸோ மந்திரத்தினால எல்லாமே மந்திரத்தினால மாங்காய் காய்க்காதுன்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் தான் மந்திரத்தினால எல்லாத்தையும் சாதிச்சிட்லாங்க தொடர்ந்து மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லாமே வந்துடுங்க இது மூணாவது அவஸ்தை அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிறார் நாலாவது துத்துவத் அப்படிங்கிறார் வேறு ஒன்றும் இல்லை மருந்துகள் மூலமாக அதாவது ரசவாத மருந்துகள் மூலமாக இந்த உடலை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இதுவும் தவறு அப்படிங்கிறார் அப்போது நம்மளுடைய சித்தர்கள்லாம் சொன்னது பொய்யான்னு கேட்டால் இல்லை சித்தர்களே இதையும் சொல்லியிருக்காங்க அந்த மருந்துகள் உட்கொள்வதற்கு முன்னதாக நீ யோகத்தில் நல்லபடியாக இருக்கணும் ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் இங்கே வரணும்னு நம்ம ஆட்களுக்கு அது கஷ்டமாச்சே அதனால் இது ஈஸியாக நினச்சிட்டு வந்துடுறாங்க இவரும் சொல்லிட்டார் அந்த மருந்துகள் மூலமாக உன்னுடைய உடலை வந்து காயத்தை காப்பாற்ற முடியுமா முடியாது அந்த அந்த ஒரு நினப்பை நீ அதை விட்டு வெளியே வந்துரு அஞ்சாவது விஷயம் நல்ல நாவத்தியாக உணவும் வயிறு புடைக்கிற அளவுக்கு தின்னும் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை மாற்றிக்கும் இந்த அஞ்சுமே தான் உனக்கு இருக்கக்கூடிய தடைகள் இதிலிருந்து நீ திருந்தி வெளியே வந்து பத்மாசனம் போட்டு பிராணாயாமம் அப்படிங்கிறத செய்ய ஆரமி அப்படிங்கிற இதுதான் தான் ஃபஸ்ட்டு விஷயம் அவர் சொல்கிறது சரி எப்படி செய்யணும் முதல் கேள்வி எங்கே உட்காந்து செய்யணும் ரெண்டாவது கேள்வி அப்போ அவர் ரெண்டாவது கேள்வியிலேருந்து வர்றாரு என்ன எங்கே உட்காந்து செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து இருந்து வர்றார் எப்படின்னா ஒரு மடம் அமைச்சுக்கோ அப்படிங்கிறார் அதாவது நம்ம தனிமையில் இருக்கிறதுக்குண்டான ஒரு இடத்த வந்து அமைச்சுக்கோ அப்படிங்கிறார் இப்போ நிறைய பேர்த்து கேள்வி வரும் எனக்கு இதுலெல்லாம் விருப்பம் இருக்குங்க நான் என்னால் வீட்டு விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இந்த அவர் சொல்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படி அது ஏதுவாக இருக்குதோ அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிங்க சரிங்களா என்கிட்ட கேட்கறதுனாலையே தத்தாத்திரையிட்ட நம்ம போய் கேட்கவும் முடியாது ஸோ அதனால் அவர் சொன்னத நம்மளோட இடத்திற்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த நூறு பெர்சன்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் சரிங்களா ஃபஸ்ட் அவர் மடம் உனக்குன்னு தங்குவதற்கு ஒரு இடத்தை வந்து நீ செஞ்சு இது பண்ணிக்கோ அந்த 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 நிலவு இருக்கும்ல நிலவு கதவு அதெல்லாம் நீ வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் ஏன்னா சிறு சிறு உயிரினங்களாகட்டும் இல்லை ஜெர்ம்ஸ் ஸோ கிருமிகள் ஆகட்டும் எதுவுமே வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அண்டி வந்துடக்கூடாது அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணணும் மாட்டு சாணம் இருக்குது பாருங்க ஸோ சாணத்தை வந்து அந்த கதவு பூரா அப்படி பூசி வைக்கிறது இல்லை சுண்ணாம்படிச்சு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ எதில் செஞ்சு வைக்கணும் தினமும் வந்து அந்த இடத்த தொடப்பம் வச்சு கூட்டி சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து நிறைய அந்த ஊதுபத்தியோ இல்லை இந்த மர பிசினில் இருக்கக்கூடிய மேலே வரக்கூடிய அந்த நறுமணங்கள் அதெல்லாமே போட்டு சாம்பிராணி போடுறது வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் போட்டு அந்த இடத்த வந்து நீ சுத்தபத்தமாக நல்லா கமகமானு வச்சுருக்கணும் எந்த விதமான மலங்கள் பதினெட்டு வகையான மலங்கள் இருக்குது அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லை இப்போது இந்த மிருகங்கள் பூச்சிகள்லாம் அந்த கழிவுகள் போடணும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படி பக்காவாக இருக்கணும் நீட்டாக சுத்தமாக நல்லா கமகமான இருக்கிற மாதிரி அந்த இடத்த நீ செஞ்சு வச்சுக்கணும் இப்போ நீ உட்காரதுக்கு அந்த மேடை வந்து நீ தயாரிக்கணும் எப்படி தயாரிக்கணுன்னா ஒன்றா துணி நல்ல கனமான துணி இருக்கணும் இல்லாட்டி மான்னுடைய தோல் போட்டு உட்காரணும் அப்படிங்கிறாரு அதை உன்ன தவிர வேறு யாரும் தொடவும் கூடாது அந்த இருக்கை மேலே இன்னொருத்தர் வந்து உட்காரவும் கூடாது ஸோ இது வந்து வெறி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் மேக்ஷுர் தட் நீ மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அதை இன்னொருத்தன் தொடக்கூடக்கூடாது கூடாது அங்கே வேற இன்னொரு ஆள் வந்து உட்காரவும் கூடாது அப்படிங்கிறாரு ஒன்று அப்புறம் உன்னுடைய ஆசனம் வந்து நல்லா அகலமான ஆசனமாக இருக்க வேண்டும் ஸோ ஆசனங்கிறது உட்காரக்கூடிய அந்த இருக்கு அது வந்து அகலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உட்காந்துக்கிற போய் உட்காந்தாச்சு உட்காந்துட்டு நல்லா முதுகு முதுகு வந்து அப்படி நேராக நல்லா நிமிந்து இப்படி இருக்கிற மாதிரி நேராக அப்படி முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கும் உனக்குன்னு விருப்பப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கும்ல அந்த தெய்வத்தை கைகூப்பி வணங்கு அப்படிங்கிறார் கைகூப்பி அந்த தெய்வத்துக்கிட்ட வணங்கி நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் எனக்கு வந்து நீங்கள் அருள்பாளிங்க அப்படின்னு சொல்லி மனசார உனக்கு பிடிச்ச எந்த தெய்வமானாலும் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோ வேண்டிட்டு இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிங்கிறார் எப்படி செய்யணும் முதல்ல வழக்கம் அதே தான் இடது நாசியை வந்து அடைச்சி வச்சுக்கோ வலது நாசியில் மூச்சு உள்ளே இழு உள்ள இழுத்துட்டு வலது நாசி இப்படி அடைச்சிடு எவ்வளவு நேரம் உன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு எவ்வளவு நேரம் உன்னுடைய வயிற்றில் தான் வந்து மூச்சு தங்கியிருக்கணும் எவ்வளவு நேரம் உன்னுடைய வயிற்றுல அந்த மூச்சு தங்கி வைக்க முடியுமோ வச்சுட்டு பொறுமையாக இடது நாசி வழியாக மூச்சை விடு திருப்பியும் உடனே விட்ட மேனிக்கு டக்குன்னு உள்ளே இழுத்து திருப்பியும் எவ்வளவு நேரம் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு வலது நாசி வழியாக விட்டுரு ஸோ இது ஒரு சைக்கிள் சரிங்களா இது வந்து அவர் என்ன சொல்கிறார்னா கும்பக பிராணாயாமம் அப்படிங்கிற இல்லாட்டி சகித கும்பகம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த சகித கும்பகம் அப்படிங்கிறது இந்த ஒரு சைக்கிள் வலதில் இழுத்து உள்ள தக்கு வச்சு இடதுல விடுறோம் விட்ட மேனிக்கே பொறுமையாக விடணும் திருப்பி விட்ட உடனே இடது வழியாக இழுத்து உள்ளே தக்க வச்சுக்கிட்டு திருப்பியும் வலது வழியாக விடுறோம் இந்த ஒரு சைக்கிள் இந்த ஒரு சைக்கிள் வந்து இருபது தடவை செய்யணும் எப்போ ஒரு நாளைக்கு நாலு தடவை வந்து இதை இருபது தடவை செய்யணும் ஒரு ஒரு தடவையும் இருபது தடவை எப்போ நாலு தடவைன்னு கேட்டால் காலை மதிய வேலை மாலை நடுராத்திரி இந்த நாலு வேலையில் அந்த காலை நடுராத்திரியும் மதிய வேலை ஓகே பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி உச்சி பொழுதில் மதியானங்கிறது உச்சி பொழுது நடு நிசிங்கிறது ராத்திரி பன்னெண்டு மணி அப்போ இந்த காலையில் சாயங்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அதை இவர் சொல்லலை ஆனால் என்னுடைய குருமார்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்னது சூரிய உதயம் இருக்குது பார்த்திங்களா அந்த உதயத்துக்கு இருபது நிமிஷம் முன்னவோ இருபது நிமிஷம் பின்னவோ ஸோ ஒரு நாற்பது நிமிஷம் டைம் நமக்கு கிடைக்கும் அந்த டைமுக்குள்ளே நம்ம செய்கிறது அப்படிங்கிறது சரி அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் நாலு தடவை செய்யணும் ஒரு ஒரு தடவையும் இந்த பயிற்சியை இருபது தடவை செய்யணும் ஸோ வலது இடது இடது வலது இது ஒரு சைக்கிள் இப்படி நீங்கள் இருபது தடவை செய்யணும் எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்கும்பொழுது மூணு மாதத்துக்கு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் நான் சொல்லிங்க அவர் சொல்கிறார் எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் மூன்று மாதங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் செய்தால் உன்னுடைய நாடியில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளும் எல்லா பிரச்சனைகளும் பூரணமாக குணமாகும் அப்படிங்கிறார் இதை பொழுது நீ எப்படி ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் தெரியணும்ல ஸோ ரிசல்ட் தெரியும் டெஸ்ட்டு தெரியணும்ல உன்னையோட உடம்பு வந்து அப்படியே இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்குமா பயங்கர லைட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறார் உன்னுடைய உருவம் அமைப்பு தோல்லாம் பார்த்தா அப்படி மினு மினு மினுமனு இருக்குமாம்மா ஸோ வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அந்த வெள்ளையாகிறது இல்லை அந்த தேஜஸ் ஸோ அந்த மாதிரி எப்படி மினுன்னு இருப்பான் பார்க்குறதுக்கு ஆ நல்லா பசி எடுக்கும் ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க தின் அண்ட் லீனாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போது உணவாக என்ன எடுத்துக்கிறது இந்த பயிற்சி செய்கிறேன் பயிற்சி செய்யும்பொழுது எப்படி நான் உணவை எடுத்துக்கிறது அடுத்த கேள்வி பத்தியம் இருக்கும் இல்லையா என்னென்ன பத்தியம் சொல்கிறாருன்னா உப்பு குறைச்சிக்கோ கடுகு குறச்சிக்கோ கடுகுனுடைய எண்ணெய் குறைச்சிக்கோ புளிப்பான தின்னங்கள் தின்னங்கள்ங்கிற மாதிரி புளிப்பான பண்டங்கள் இதை வந்து குறைச்சி இதை ஆக்சுவலாக அவர் குறைன்னு சொல்லலை அவர் நிறுத்துன்னு சொல்கிறாரு சரிங்களா ஸோ கிவ் அப் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் விட்டு உப்பு சாப் உப்பு சேர்த்தக்கூடாது கடுகு கடுகு எண்ணெய் புளிப்பான பண்டங்கள் சூடான பண்டங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது கடுகடுன்னு இருக்கிற மாதிரியான பண்டங்கள் அதுக்கப்புறம் கசப்பு பழங்கள் எதையுமே அது பழமோ இல்லை எந்த உணவு முறைகளான கசப்பு சேர்த்திக்கக்கூடாது அதிகமாக வயிறு பொடைக்கி நீ வந்து சாப்பிடக்கூடாது பெண்ணின்பம் கூடாது நெருப்பு கூட ரொம்ப அதிகமாக நெருங்கி நீ வந்து இருக்கக்கூடாது கண்ட பேச்சை பேசக்கூடாது அப்படிங்கிறார் உன்னுடைய புத்தி வந்து பேதளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பேச்சுகளை வந்து பேசக்கூடாது அந்த மாதிரி ஆட்கள் கூடவே இருக்காத அப்படிங்கிறார் ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக நீ ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறார் அப்போ எதெல்லாம் தான் நான் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கும் வழிமுறையெல்லாம் சொல்லிட்டீங்க அப்போ இதெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டால் பட்டர் ஆயிலுங்கிறாங்க நெய் தானுங்க ஸோ நெய் தான் உடல் உடல் உஷ்ணமாகிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்கிறாருங்க வேறு ஒன்றும் இல்லை அதில் இருக்கக்கூடியது ஏதோ அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் நெய் தாராளமாக சாப்பிட்லாம் பால் தாராளமாக சாப்பிட்லாம் இனிப்பு உணவு தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய உணவு ஒரு ஒரு அளவாக தான் எடுத்துக்கணும் லெஸ் குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியம் லெஸ் குவான்டிட்டி ரெக்கமெண்டட் ஃபுட்டே வந்து லெஸ் ரெக்கமெண்டட் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப இலகுவான சாப்பாடு அதுவும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குறவாக வந்து எடுத்துக்கோ இதெல்லாம் பக்காவா செய்கிற அப்படின்னு சொன்னோம் அப்படி இம்மே பசகாமல் அப்படி பக்காவாக செய்கிறேன்னா வித் நோ டைம் ரிசல்ட் உனக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறாரு ஸோ இருபது தடவை ஒரு நாளைக்கு நாலு தடவை பண்ண போகிறோம் ஒரு ஒரு தடவையும் இருபது தடவை அந்த முறைகள் போகிறோம் பண்ணு மூணே மாதத்தில் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உனக்கு வாய்க்கும் அப்படிங்கிறாரு ஸோ முழுக்க அந்த சமாதி மூச்சு வந்து உள்ள இழுக்கக்கூடிய மூச்சும் வெளிவிடக்கூடிய மூச்சும் அதாவது ரேசகம் கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க நின்று உன்னுடைய நாசியில் மூச்சு ஓடாது இயற்கையாகவே நீ ஒன்ஸ் மூச்சு இழுத்து உள்ள தக்க வச்சுனா நீண்ட நேரம் வரைக்கும் உன்னால் அதை தக்க வச்சுக்க முடியும் ஒன்ஸ் இந்த கேவல கும்பகம் அப்படிங்கிறது உனக்கு வாச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் முடியாத இது கிடையவே கிடையாது எல்லாமே முடியும் அப்படின்ட்டு ஒரே சிம்பிளாக முடிச்சிட்டார் அடுத்தது அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும் பொழுது உடலளவில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வரார் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ இது தான் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாடி ஃபிசிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிட்டு பிறகு நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரசமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்த நினைந்தங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி